தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கூட்டணிகள் உருவாகும் என்பது யூகங்களாக இருந்து வந்தது. இந்நிலையில் சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் சனிக்கிழமையன்று நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குலாம் நபி ஆசாத் தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளை கொண்ட கூட்டணி அமைக்கப்படும் என்றும் திமுகவின் முக்கிய கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் இருந்து வந்துள்ளதோடு சட்டசபை பாராளுமன்ற தேர்தல்களில் பலமுறை திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் தங்களது இலக்கு என்றும் திமுக தலைமையிலான ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்பது தங்களது இலக்கு அல்ல என்றும் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையலாம் என்றும் இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்பது குறித்து கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திமுக தான் முடிவெடுக்கும் என்றும் இன்றைய சந்திப்பில் தொகுதி பங்கீடு குறித்து தற்போது எதுவும் பேசவில்லை என்றும் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். In these coming months and the coming election also we'll fight together, we'll be one, and I'm more than sure that we'll form the government under the leadership of DMK party, and DMK, Congress and other allies will be a very formidable combination to defeat other political parties.